திருச்சிகள் மண்டியிட்டு மோடியிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதத்தில் விவசாயிகள் நூதன உண்ணாவிரத போராட்டம். அதிமுக திமுக ஆட்சிகள் தொடர்ந்து வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக ஐயா கண்ணு குற்றச்சாட்டு. திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சார்பில் மத்திய மோடி அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி கரூர் பைபாஸில் அண்ணாமலை நகர் மலர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி முதல் 46 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 31ஆம் நாளான இன்று மோடியிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதத்தில் விவசாயிகள் நூதன உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மோடி வேஷமிட்டு அமர்ந்திருந்தவர் முன்பு மண்டியிட்டு 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபம் தர வேண்டும், மழையினால் அழிந்து வரும் நெல் மூட்டைகளை அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டம் தீக்குன்னியா அருகில் பன்பீர்பூரில் விவசாயிகளை கொன்றவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், லாபகரமான விலை வழங்கும் வரை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.